80 kids, 90 kids, 2000 kids எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா we have never faced the emergency situation. ஏன் அப்படின்னா எமர்ஜென்சி கடைசியாக இருந்தது. எந்த ஒரு கட்சியும் மக்களுடைய நம்பிக்கையை வென்று ஆட்சிங்கிற அதிகாரத்துக்கு வந்துட முடியும். அவங்களுடைய அரசியல் சித்தாந்தங்களை சட்டங்கள் மூலமாகவோ அல்லது திட்டங்கள் மூலமாகவோ அல்லது முடிவுகள் மூலமாக மக்கள்கிட்ட திணிக்க பார்க்கலாம். அப்போ இந்த டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஒரு ஹார்மனியாக ஒரு பேலன்ஸ்டாக அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நலன் காணும் அரசிலிருந்து ஒரு ஒரு போலீஸ் ஆக்ஷனாக எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப்புக்கு பேர். ஹாய், திஸ் இஸ் சதீஷன், ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த லாக்டவுன் பீரியடில் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ உண்மையிலே எமர்ஜென்சி பீரியட் வந்து எப்படி இருந்திருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தட் இஸ் 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், 2000 கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா we have never faced the emergency situation. ஏன் அப்படின்னா எமர்ஜென்சி கடைசியாக இருந்தது 1975 to 77. அப்போ அந்த எமர்ஜென்சினா என்ன, ஏன் அப்படின்னா பிகாஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஈவன் இந்தியன் பாலிட்டியில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸும் அதிலிருந்து நமக்கு கேட்கப்படுது. இப்போ இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்ன, அப்போ அந்த எமர்ஜென்சியை வந்து நம்ம அந்த கான்செப்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸை வந்து நம்ம ஒரு டெரிட்டரி, தட் இஸ் ஸ்டேட்னுடைய டெரிட்டரின்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அப்போ இந்த டெரிட்டரி, இந்த எல்லைக்குள்ளே இருக்க மக்கள் இருக்காங்க. இந்த மக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் நம்ம வந்து கவர்மெண்ட், அரசு. ஸோ கவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதே போல் இந்த சிஸ்டமில் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அப்போ இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன, ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே மக்கள் வந்து தன்னை யார் ஆட்சி செய்யணுங்கிற முடிவை மட்டும்தான் மக்கள் எடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆட்சிங்கிற அதிகாரத்துக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டினுடைய டெய்லி ஆக்ஷன்ஸில் அல்லது டெய்லி டெசிஷன்ஸில் மக்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அப்போ திரும்ப இதில் வந்து ஒரு டவுட் கேட்பாங்க, அப்போ இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பண்ண முடியுமே, அப்போ இது என்ன சார் அப்படின்பாங்க. அப்போ அதுக்கு தான் சில லிமிட்டேஷன்ஸ், ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் டென்யூர் சிஸ்டம். ஸோ ஆட்சிங்கிற அதிகாரத்துக்கு வந்தாலும் இவங்க லைஃப் லாங் இருக்க முடியாது, அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம்தான். அப்போ அடுத்து இன்னொரு டவுட் கேட்பாங்க, அப்போ அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு சர்வாதிகாரமாக செயல்பட முடியுமே ஆர்பிட்ரரியா அப்படின்னு. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு பேரிகேட், ஒரு லிமிட்டேஷன், ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா 2. ஒன்று, மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இன்னொன்று, கவர்மெண்ட்டுக்கு வழங்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை தான் வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, மக்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன சார், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக மக்களுக்கு என்ன கிடைக்கிது, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை கிடைக்கிது. அப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு அரசு வந்து ஒரு ஆர்பிட்ரியாக, ஒரு தன்னலமற்று செயல்படும் பொழுது அப்போ அந்த அடிப்படை உரிமைகளை வச்சு மக்கள் வந்து அரசை கேள்வி கேட்க முடியும். அதே போல் இப்போ இந்த கவர்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கவர்மெண்ட்டுன்னு யார் ஃபார்ம் ஆகிறா அப்படின்னா அரசியல் கட்சிகள் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது பல கட்சிகள் முறை, அதாவது மல்டி பார்ட்டி சிஸ்டம். எந்த ஒரு கட்சியும் மக்களுடைய நம்பிக்கையை வென்று ஆட்சிங்கிற அதிகாரத்துக்கு வந்துட முடியும். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்களுடைய அரசியல் சித்தாந்தங்களை சட்டங்கள் மூலமாகவோ அல்லது திட்டங்கள் மூலமாகவோ அல்லது முடிவுகள் மூலமாக மக்கள்கிட்ட திணிக்க பார்க்கலாம். அப்படி திணிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கொடுத்துருக்கிற சில பிரின்சிபல்ஸ், சில நெறிமுறைகள், அதன் அடிப்படையில் அவங்களுடைய சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஒரு ஹார்மனியாக ஒரு பேலன்ஸ்டாக இயங்கும் பொழுது தான் அரசு எதை நோக்கி செயல்படும் அப்படின்னா which is nothing but Article 38, welfare of the people. அப்போ இதுதான் ஒரு நார்மல் சிஸ்டம். இந்த நார்மல் சிஸ்டமில் இப்போ the responsibility of the government அப்படிங்கிறது it is to promote the welfare of the citizens, thereby reducing inequalities in income, status and opportunity. அப்போ இந்த இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ இந்த டெரிட்டரிக்கு எல்லைக்கே இந்த எல்லையை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அல்லது மக்களுடைய பாதுகாப்புக்கு சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு த்ரெட்டு அப்படி வரும் பொழுது அதை தான் நம்ம எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சாய்ஸ் மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும். என்னது இப்போ மக்களுடைய நலனை நோக்கி செயல்படுறதா இல்லை இந்த எல்லைக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லையை சீர்குலைக்கிற மாதிரி வரக்கூடிய இந்த பிரச்சனையை தடுத்து அதை ரிசால்வ் பண்ணுறதா? ஏன்னா எப்போவுமே வந்து எல்லை வேணும், எல்லைன்னு ஒன்று இருந்தால் ஏன்னா பிகாஸ் ஒரு நாடுன்னு எடுத்துட்டோம்னாலே அதுக்கு அடிப்படையே எல்லை தான். அப்போ அந்த எல்லையை தான் பாதுகாக்கிறது இப்போ அரசனுடைய ஒரு முக்கியமான கவனமாக இருக்கும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நலன் காணும் அரசிலிருந்து ஒரு ஒரு போலீஸ் ஆக்ஷனாக எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் எமர்ஜென்சி. ஸோ இப்போ இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 நம்ம அதை பாரோ பண்ணியிருக்கோம், இதை எடுத்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த எமர்ஜென்சி நெருக்கடி நிலை அப்படின்னா என்ன, அந்த நெருக்கடி நிலை எந்த சமயத்தில் நம்ம பிரகடனம் செய்யலாம், அந்த நெருக்கடி நிலை நேரத்தில் யாருக்கு உண்மையிலே அதிகாரம் இருக்கும், அந்த நெருக்கடி நிலை சமயத்தில் மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் எப்படி இருக்கும், அப்போ இந்த அத்தனை அம்சங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டது அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இப்போ இந்த டயக்ராம்லே பார்க்கும்போது நான் சொன்னேன். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஒரு வெல்ஃபேர் கான்செப்ட்லேருந்து ஒரு போலீஸ் கான்செப்டுக்கு மாறும் பொழுது அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு தடையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகள். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறோம். அப்போ அந்த எமர்ஜென்சின்னு மாறும் பொழுது அப்போ முதல் நடவடிக்கையாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளை ரத்து பண்ணுறோம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி இதை மட்டும் நம்ம ஜெர்மனி தட் இஸ் வீமர் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 18 ஆர்டிக்கல் 352 ஆர்டிக்கல் 360 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த ஃபெட்ரல்ங்கிற கான்செப்ட் கொலாப்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக யூனிட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் அதாவது ஒற்றை ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு மாறுது. அதே போல் இந்த எமர்ஜென்சியில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 3 types ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு. பட் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா there are only 2 types ஆஃப் எமர்ஜென்சி தான் கான்ஸ்டியூஷனுடைய டெக்ஸ்ட்டை வச்சு பார்த்தா. ஏன் அப்படின்னா 352 நம்ம டீல் பண்ணியிருக்கிறது நேஷ்னல் எமர்ஜென்சி, அந்த டெக்ஸ்ட்டில் எமர்ஜென்சிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. as well as 360 அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அந்த டெக்ஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 356 356 அதை வந்து நம்ம பிரசிடென்ட் ரூல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அது அதில் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலை, நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க அதை பயன்படுத்தலை. பட் சில பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் சில கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸும் தான் நம்ம கான்ஸ்டியூஷனை ரிவ்யூ பண்ணும் பொழுது அவங்க தான் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. திஸ் கேன் பி treated as a state emergency அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்கனுடைய கான்ஸ்டியூஷனலாக பார்த்தா அதை வந்து நம்ம ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னும் எமர்ஜென்சியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தது இது மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட் கிளாரிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா நோ மேட்டர் விச் எவர் சப்ஜெக்ட் யூ லைக் கமெண்ட் செக்ஷனில் ரைஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ்.